ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி, நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இரும்பு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதோட சேர்த்து இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுத்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்தெடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுத்தமாக பச்சை வாசனையே இருக்காது. 1 இலை கூட இல்லாமல் எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ செய்கிறதுக்காக இதே பாத்திரத்தில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 15 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஓரளவு நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அப்படி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு. இன்னும் நல்லா வந்து சுருண்டு வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் கொடுத்து வறுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச இந்த கருவேப்பிலை கூட கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை அப்படியே நம்ம ஏற்கனவே வறுத்துட்ருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1/4 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கி இதிலிருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி 1/2 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக 1 துண்டு அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஃபைனலாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.